பெட்டிமுடி நிலச்சரிவின் முதல் நினைவு தினத்திலும் கண்ணீரால் நிறைந்தது பெட்டிமுடி. மரணமடைந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தில் பிரார்த்தனைகளும் சடங்குகளும் நடத்த உறவினர்களும் தொழிலாளிகளும் பெட்டிமுடி வந்தனர். ஒரு வருடம் கடந்த போதும் உறவினர்களின் கண்களில் கண்ணீர் வற்றவில்லை. பெட்டிமுடி நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு வருடம் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் பெட்டிமுடியில் வானம் இருண்ட நிலையில் காணப்பட்டது. சாரல் மழை பெய்து கொண்டிருந்தது. மழையையும் கண்டுகொள்ளாமல் உறவினர்களை இழந்தவர்கள் நிலச்சரிவில் மரணமடைந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தில் கண்ணீருடன் வந்தனர். கடந்த ஒரு வருடமாக அமைதியாக இருந்த இடத்தில் அழுகை குரல்களும் எழுந்தது. உறவினர்களுடன் தொழிலாளிகளும் பிரார்த்தனைகளுக்கு வந்து சென்றனர். கோவிட் பீதி நிலைநிற்பதால் பொது நிகழ்ச்சிகள் நடத்தப்படவில்லை. உறவினர்கள் அவர்களுடைய மத சம்பந்தமான சடங்குகளை நடத்தினர். தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா சம்பவ இடத்திற்கு சென்று கல்லறைகளில் மலரஞ்சலி செலுத்தினார். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டு நம் பிறப்புகளான 70 பேர்களை எடுத்து சென்றிருந்தார். அதற்கு பிறகு அவர்களை அவர்களுடைய உடல்களை தகர்த்துவது என்பது மிக கடினமான ஒரு காரியமாக இருந்தது. மட்டுமல்ல, உடல்களை கண்டெடுத்துவிட்டோம். இனியும் 4 பேர்களுடைய உடல் கண்டெடுக்கவில்லை. அவர்களை இறந்ததாக அறிவிப்பதற்கான வேலைகள் நடைபெறுகிறது. அவர்களுக்கு அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி, அவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு வீடு வைத்து கொடுக்கப்படும். இந்த அரசாங்கம் கேடிஹெச்பி கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் மேத்யூ அப்ரஹாம் காலையில் ராஜமலைக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார். கம்பெனி வைஸ் பிரசிடென்ட் மோகன் வர்கீஸ், ஜெனரல் மேனேஜர் பி வி கரியப்பா, சீனியர் மேனேஜர்களும் பெட்டிமுடி வந்து அஞ்சலி செலுத்தினர். பஞ்சாயத்து உறுப்பினர்களும் முன்னாள் டிஒஎஸ்பி மனோஜ்குமாரின் தலைமையிலுள்ள காவல்துறை அதிகாரிகளும் ராஜமலை வந்து மரணமடைந்தவர்களின் நினைவுகளுக்கு முன்பு அஞ்சலி செலுத்தினர். மூணார் பஞ்சாயத்து ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் பஞ்சாயத்து உறுப்பினர்களும் அலுவலக ஊழியர்களும் அஞ்சலி செலுத்தினர். അതിൻ്റെ ഭാഗമായി ഇന്ന് കണ്ണീരഞ്ജലി ചെലുത്താൻ വേണ്ടി മൂന്നാർ ഗ്രാമപഞ്ചായത്ത് സാർ എല്ലാ മെമ്പർമാരും പങ്കെടുത്തു. பல்வேறு டிரேட் யூனியன் தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அஞ்சலி செய்து திரும்பி வந்தனர். மரணமடைந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தில் கம்பெனி கல்லறைகளை அமைத்து பெயர்களும் எழுதி வைத்துள்ளது. மரணமடைந்த அனைவரும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பெட்டிமுடி நிலச்சரிவின் நினைவாக மூணாரின் எஸ்டேட் பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மௌன அஞ்சலி செலுத்தி பிரார்த்தனைகளும் நடத்தப்பட்டது. பினிஷ் ஆண்டனி, நியூஸ் பியூரோ, மூணாறு.